ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பிள்ளை திருவடிகளே சரணம். ஓரான் வழி ஆச்சாரியருடைய வாழ்த்திருநாமங்களை அனுபவித்து வருகிறோம். அதில் நம்மாழ்வாருடைய வாழ்த்திருநாமம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நாதமுனிகளுடைய, ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய வாழ்த்திருநாமம். இவருடைய இயற்பெயர் ஸ்ரீ ரங்கநாதமுனி. சிறு வயதிலே இவருக்கு, இவர் அவதரித்த காலத்தில் இவருக்கு சூட்டிய திருநாமம் ஸ்ரீ ரங்கநாத என்று, அது ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று பிற்காலத்திலே அப்படியே பிரசித்தமாக இவர் அழைக்கப்பட்டார். இவருடைய அவதாரஸ்தலம் காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர். நியாய தத்துவம், யோக ரகசியம், புருஷ நிர்ணயம் போன்ற கிரந்தங்களை எல்லாம் இவர் அருளி செய்திருக்கிறார். ஆனால் இப்போ இதில் இவர் அருளி செய்த கிரந்தங்கள் எதுவும் இப்பொழுது பிரசித்தமாக கிடைக்கிறதில்லை. யோக சாஸ்திரத்திலே மிகப்பெரிய வல்லுநராக இருந்திருக்கிறார். இசையிலும் மிகப்பெரிய வல்லுநராக இருந்திருக்கிறார். இவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். பல பேர் சேர்ந்து தாளம் போடும் பொழுது எந்தெந்த தாளத்திலே எத்தனை எத்தனை இசை வந்தது என்பதையெல்லாம் தெளிவாக துல்லியமாக எடுத்து காட்டியவர் இவர். இப்படி யோகத்திலும் இசையிலும் மிக வல்லுநராக இருந்தவர். இவராலேயே நமக்கு 4000 திவ்ய பிரபந்தமும் மீண்டும் கிடைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமையை கொண்டவர் இவர். இருந்த காட்டுமன்னார் கோயிலிலே சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேல்நாட்டிலிருந்து வந்து ஆழ்வாருடைய 6 அமுதே பாசுரத்தை விண்ணப்பம் செய்ய, அந்த பதிகம் 10 பாசுரங்களை விண்ணப்பம் செய்ய, அதை கேட்டு இவர் அவர்களிடத்தில் கேட்டார், இந்த பாசுரங்கள் எங்கே கிடைக்கிறது, இதிலே 1000 பாசுரம் என்று இருக்கிறது, இதை அருளி செய்தவருடைய பெருமை என்ன, இந்த பாசுரங்கள் எல்லாம் எங்கே கிடைக்கிறது என்றெல்லாம் கேட்க, அவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிந்து இந்த 10 பாசுரங்கள் தான் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். அதற்கு பிறகு இவர் அந்த பாசுரங்களிலே கடைசி பாசுரத்திலே குருகூர் சடகோபன் என்று வர, சரி குருகூர் என்பது எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து ஆழ்வார் திருநகரிக்கு வந்து அங்கிருந்த பெரியவர்களிடத்திலே இந்த குருகூர் சடகோபன் யார், இவர் அருளிய 1000 பாசுரங்கள் எங்கே இருக்கின்றன என்றெல்லாம் கேட்க, அவர்கள் எங்களுக்கு இந்த பாசுரங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன என்று தெரியாது, ஆனால் இந்த சடகோபன் நம்மாழ்வாரிடத்திலே மிகவும் பக்தி கொண்ட மதுரகவி ஆழ்வார், அவருடைய வம்சத்திலே வந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மீது அருளி செய்த பாடிய கண்ணினின் சிறுத்தாம்பு பிரபந்தம் தெரியும், இதை 12000 முறை யார் நம்மாழ்வார் வாழ்ந்த திருப்புலி ஆழ்வார் அந்த புளிய மரத்தின் அடியிலே அமர்ந்து 12000 முறை இதை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நம்மாழ்வார் பிரத்யமாவார் என்று எங்கள் பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களாலே யாராலையும் அதை செய்ய முடியவில்லை, நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்ல, இவர் மிகப்பெரிய யோகி ஆகையாலே, அதாவது அஷ்டாங்க யோகத்திலே வல்லுநர் ஆகையாலே 12000 முறை விடாமல் அந்த இடத்திலே உட்கார்ந்து விண்ணப்பம் செய்ய நம்மாழ்வார் இவருக்கு பிரத்யமாகி தன்னுடைய திருவாய்மொழி, மற்றைய பிரபந்தங்கள், மற்றைய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் நாதமுனிகளுக்கு நேரே உபதேசித்து நாதமுனிகளை தன்னுடைய சிஷ்யனாக, நேர் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். இப்படித்தான் நம்முடைய குரு பரம்பரையிலே, ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே நம்மாழ்வார்க்கு பிறகு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பிறகு அவதரித்த நாதமுனிகள். அந்த நாதமுனிகள் அந்த ஓரான் வழி ஆச்சாரியர் பரம்பரையிலே அடுத்த ஆச்சாரியனாக அமைகிறார். அப்படி நம்மாழ்வாராலே அருளை செய்யப்பட்ட இந்த 1000 திருவாய்மொழி, மற்றைய பிரபந்தங்கள், மற்றைய ஆழ்வார்களாலே அருளப்பெற்ற அனைத்து பாசுரங்கள், இவை எல்லாவற்றையும் நம்மாழ்வாராலே நேரே உபதேசிக்க பெற்றவர் இந்த நாதமுனிகள். ஆக இவராலேயே நமக்கு 4000 பாசுரங்களும் அதனுடைய அர்த்தங்களும் கிடைக்கப்பட்டன என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கைங்கரியத்தை செய்தவர். பிறகு இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களையும் 4 பகுதிகளாக பிரித்து, எப்படி வேதவியாசர்
வேதங்கள் ஒரே வேதமாக இருந்தன துவாபர யுகத்தின் காலம் வரை. அந்த துவாபர யுகத்திலே வேதவியாசர் அந்த ஒரே வேதமாக இருந்ததை நான்காக பிரிக்கிறார். ஏனெனில் மக்களுக்கு ஒரே வேதமாக பெரிதாக இருந்தால் அதை எங்கு படிப்பது, எதை படிப்பது என்று அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக அது போய்விடுமே என்று இந்த கலியுகத்திலே வரக்கூடியவர்கள் ஞானமும் சக்தியும் குறைந்தவர்களாக இருப்பார்கள், தபஸ் குறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இதை நன்றாக எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வேதத்தை நான்காக பிரிக்கிறார். அதே போல இந்த தமிழ் வேதமான 4000 திவ்ய பிரபந்தங்களை நான்காக பிரித்தவர் நாகமுனிகள். இது 1000, இது 2000, இது 3000, இது 4000 என்று நான்காக பிரித்து அதிலே இயற்பாவை தவிர மற்ற பாசனங்களுக்கெல்லாம் இவர் இசையிலே விற்பனராக இருந்ததனாலே இசையுடன் சேர்த்து அதை பாடும்படிக்கு தன்னுடைய மருமக்களான கீழேகத்தாழ்வார் மேலேகத்தாழ்வான் என்று இருவருக்கும் அதை இசையுடன் கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக இது மேலும் பரவும்படி செய்தவர். இன்றைக்கு நாம பாத்தியனோசம காலத்திலே ஸ்ரீரங்கத்திலேயும் சரி, ஆழ்வார் திருநகரிலையும் சரி, திருநாராயணபுரத்திலையும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் சரி, இங்கெல்லாம் அரையர் சேவை நடக்கிறது. இந்த அரையர் சேவை என்பதை தொடங்கி வைத்தவரே நாகமுனிகள் தான். அவர்தான் தன்னுடைய மருமக்கள் அவர்கள் இருவருக்கும் இந்த பாசனங்களை இசையுடன் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த அரையர் சேவையையும் தொடங்கி வைத்தவர். திருவரங்கத்திலேயும் இவர் பல கைங்கரியங்களை செய்திருக்கிறார். அங்கே இருந்து அத்தியன உற்சவத்தை, திருமங்கை ஆழ்வார் காலத்திலே நடத்தப்பட்ட அத்தியன உற்சவத்தை இவர் மீண்டும் ஆரம்பித்து அதை நடத்தியவர். இப்படி பல கைங்கரியங்களை செய்தவர் நாகமுனிகள். இவருடைய வாழி திருநாமத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். ஆனிதனில் அந்தத்தில் அவதரித்தான் வாழியே. ஆனி மாதத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர் நாகமுனிகள். இவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. சம்ஸ்கிருதத்திலே அனுஷம், தமிழிலே அனுடம் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நாகமுனிகள் பல்லாண்டு வாழ்க. ஆள வந்தார்க்கு உபதேசம் அருளி வைத்தான் வாழியே. நாகமுனிகளுடைய திருப்பேரனார் தான் யாமுனாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய ஆளவந்தார். இந்த ஆளவந்தார் பிற்காலத்திலே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய தலைவராக வருவார், சிறந்த ஆச்சாரியராக இருப்பார், சிறந்த ஞானியாக இருப்பார் என்றெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தார் நாகமுனிகள். அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி உய்யக்கொண்டார். அதற்கு பிறகு மனகால் நம்பி இவர்கள் இருவர் மூலமாக ஆளவந்தாருக்கு எல்லா உபதேசங்களும் சென்று சேரும்படிக்கு ஏற்பாடு செய்தவர் நாகமுனிகள். அப்படிப்பட்ட நாகமுனிகள் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. பானு தெற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் வாழியே. பானு தெற்கில் கண்டவன்னா யாரு? பானு என்பது பொதுவாக சூரியன். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு யாரு முதல் சூரியன் என்றால் எம்பெருமான் அச்சுத பானு என்று சொல்லப்படுகிறான். அதற்கு பிறகு ராமனும் ராம திவாகரன் என்றே சொல்லப்படுகிறான். இப்படி பெருமாள் சூரியனாக சொல்லப்படுகிறான். ஏனெனில் அந்த எம்பெருமான் ஞானத்தை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒளியை அகற்றுவதாலே. அதற்கு பிறகு நம்மாழ்வார் வகுலபூஷண பாஸ்கரர் என்று கொண்டாடப்படுகிறார். வகுலமாலையை அணிந்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட பாஸ்கரர். இந்த ஞானத்தை நன்றாக அளித்தவர் நம்மாழ்வார். நம்முடைய அஞ்ஞானம் என்னும் இருட்டை போக்கியவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் இந்த தென் திசையிலே ஆழ்வார் திருநகரிலே தபஸிலே அமர்ந்திருந்தார். திருப்புலி ஆழ்வாருக்கு அடியிலே அந்த சமயத்திலே அவருடைய ஒளியானது வானத்திலே பிரதிபலித்து அது மதுரகவி ஆழ்வார் அங்கே வடக்கே கைங்கரியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே மதுரகவி ஆழ்வாருக்கு இந்த ஒளியானது தென் திசையிலிருந்து ஒரு ஒளி தெரிய அங்கிருந்து அவர் புறப்பட்டு நேராக ஆழ்வார் திருநகரி வரை வந்தடைந்து அந்த நம்மாழ்வாரிடத்திலே சரணடைந்து அவரே எல்லாம் அவரே ஆச்சாரியன் என்று இருந்தார். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய சொல் பானு தெற்கில் கண்டவன்னா பானு என்றால் நம்மாழ்வார். அவரை தெற்கிலே வந்து
பார்த்தவர் யார்? மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய சொல் எது? கண்ணினும் சிறுத்தாம்பு. அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பல உரைத்தான் வாழிய. அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை பலமுறை அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே இருந்து 12,000 முறை சேவித்தவர் நாதமுனிகள். அப்படிப்பட்ட நாதமுனிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல காட்டுகிறார். நாதமுனிகளுடைய மற்றொரு பெருமையும் இங்கே பார்க்கலாம். மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினும் சிறுத்தாம்பை நன்றாக அறிந்து அதை நன்றாக பரப்பியவர். நம்மாழ்வாருடைய பெருமையை எப்படி மதுரகவி ஆழ்வார் பரப்பினாரோ, உலகெல்லாம் பரவும்படி செய்தாரோ, அதே போல செய்தவர் நாதமுனிகளும். ஏன்னா நாதமுனிகள் தான் அத்தியனோத்சவம் திருமங்கையாழ்வார் காலத்தில் நடந்தது. அந்த திருமங்கையாழ்வார் காலத்தில் நடந்த அத்தியனோத்சவமானது நம்மாழ்வாருடைய பரமவதத்துக்கு போகக்கூடிய அந்த வைபவத்தை நன்றாக கொண்டாடுதல். 20 நாட்களே இன்றைக்கும் பார்க்கிறோம். 22 நாட்கள் திருவரங்கத்திலே கொண்டாடப்படுகிறது. அந்த அத்தியன உற்சவத்தையும் மீண்டும் ஆரம்பித்து வைத்தவர் திருமங்கையாழ்வார் காலத்துக்கு பிறகு சில காலம் அது நின்று போயிருந்தது. அதை நாதமுனிகள் தான் வந்து மீண்டும் நடத்த தொடங்கி அதை நடத்தி நம்மாழ்வாருடைய பெருமையை உலகெல்லாம் பரவும்படி மீண்டும் செய்தவர். ஆக மதுரகவியாழ்வார் என்ன கைங்கரியம் செய்தாரோ அதையே நாதமுனிகளும் செய்திருக்கிறார். அப்படியே நாம பார்க்கலாம். பராங்குசனார் சொல் பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே. பராங்குசன் என்றால் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய சொற்களாலே ஏற்பட்ட பிரபந்தங்கள் திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று 4 பிரபந்தங்கள். அவைகளை பரிந்து கற்றான், மிகவும் ஆசையுடன், மிகவும் ஆதரத்துடன் கற்றான். அப்படிப்பட்டவர் நாதமுனிகள். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. கானமுற தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே. தாளத்திலே இந்த பாசுரங்களை இசை சேர்த்து அதை நன்றாக இசைத்தான், இசைத்தவர் நாதமுனிகள். அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே. தன்னுடைய பெரிய கருணையினாலே இந்த சம்பிரதாயமானது நன்றாக தொடர்ந்து பெரிய விருட்சமாக வளர வேண்டும் என்று உபதேசத்தை இவர்தான் தொடங்கி வைத்தார். நம்மாழ்வார் இந்த உலகத்திலே முதல் ஆச்சாரியர். அந்த நம்மாழ்வாருக்கு பிறகு பலகாலம் நம்முடைய சம்பிரதாயம் மறைந்தே இருந்தது. அதை மீண்டும் அதற்கு ஒரு உரு கொடுத்து அதற்கு பிரகாசம் ஏற்படுத்தி இந்த உபதேச பரம்பரையை தொடங்கி வைத்தவர் நாதமுனிகள். அப்படிப்பட்டவர் வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்க. அது எதனாலே அவர் செய்தார் என்றால் தன்னுடைய மிகப்பெரிய கருணையினாலே. தனக்கு கிடைத்த இந்த அனுபவம் தன்னோட நின்றுவிடக்கூடாது, இது தொடர்ந்து இந்த மக்களுக்கு சென்று சேர வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று அந்த கருணையினாலே இந்த உபதேசத்தை தொடங்கி வைத்தார். அப்படிப்பட்டவர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே. இந்த பெரியதான பூமி நானிலம் என்றால் 4 விதமான நிலங்களை கொண்டது. குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் என்று இப்படி இருக்கக்கூடிய 4 விதமான நிலங்களை கொண்ட இடம் இந்த பூமி. பாலை என்பது இந்த எந்த நிலமும் வறண்டு போயிடுத்தா அது பாலைவனமாகிவிடும். அதனாலே பொதுவாக 4 நிலங்கள், பாலை என்று சேர்த்தால் 5 நிலங்கள். இந்த பெரிய 4 விதமான இடங்கள் கொண்ட இந்த பூமி, அதிலே அந்த பூமியிலே குருவரையை, நம்முடைய குரு பரம்பரையை நாட்டினான் வாழியே. நம்முடைய அந்த குரு பரம்பரையை தொடங்கி வைத்து அதை நாட்டியவர் நாதமுனிகள். அப்படிப்பட்டவர் வாழ்க. நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே. நலம் திகழும், நலம்னா நல்ல குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் திகழ்ந்து இருக்கக்கூடிய நாதமுனிகள், சீமன் நாதமுனிகள். அவருடைய நற்பதங்கள், அவருடைய சிறந்ததான இந்த திருவடிகள் நன்றாக வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நாதமுனிகளுடைய வாழ்த்திருநாமம். அடுத்தது உய்யக்கொண்டாருடைய வாழ்த்திருநாமத்தை அனுபவிக்கலாம். உய்யக்கொண்டாருடைய இயற்பெயர், அவருடைய திருநாமம் புண்டரீகாக்ஷர். இவர் உய்யக்கொண்டார் என்றே பிரசித்தமாக அழைக்கப்பட்டார். நாதமுனிகளிடத்திலிருந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நேரே கற்றவர், அதனுடைய அர்த்தங்களையும் கற்றவர், அதை நன்றாக வளர்த்தவர். இவருடைய அவதாரஸ்தலம் திருவெள்ளரை. இவருடைய திருநக்ஷத்திரம் சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரம். இவருடைய சிறப்பு என்னன்னா, நாதமுனிகள் யோக ரகசியத்திலே மிகச்சிறந்தவராக இருந்தார், யோகசாஸ்திரத்திலே மிகச்சிறந்தவராக இருந்தார். இவருடைய நாதமுனிகளுக்கு பல சிஷ்யர்கள், அதிலே உய்யக்கொண்டார், குறுகை காவலப்பன் என்பவர்கள்லாம் முக்கியமான சிஷ்யர்கள். யோக ரகசியத்தை, இந்த யோகசாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று நாதமுனிகள்
உய்யக்கொண்டாரிடத்திலும் குறுகை காவலப்பனிடத்திலும் கேட்கிறார். அந்த சமயத்தில் உய்யக்கொண்டார் நாதமுனிகளிடத்திலே சொல்லுகிறார், பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ என்று சொல்லுகிறார். பெரிய கருணையினாலே இந்த ஒரு வார்த்தை அவரிடத்திலிருந்து வருகிறது. ஒரு ஏதோ ஒரு இடத்துல பிணம் விழுந்து விட்டது, யாரோ ஒருத்தர் இறந்து போய்விட்டார், அந்த இடத்துல யாராவது கல்யாணத்தை பத்தி பேசுவார்களா, கல்யாணம் செய்வார்களா, நல்ல மங்களகரமான செயல்கள்லாம் செய்வார்களா என்று கேட்டால் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சமயத்திலே. அதே போல இந்த சம்சாரத்திலே எல்லோரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்திலே நான் மட்டும் யோகத்தை கற்றுக்கொண்டு நான் மட்டும் தனியே ஏகாந்தமாக அந்த யோகத்தை யோகத்திலே எம்பெருமானை அனுபவிக்கலாமா என்பதை இந்த இடத்துல கேட்கிறார் உய்யக்கொண்டார். நான் அப்படி அனுபவிக்க மாட்டேன், நான் இந்த 4000 பாசுரங்களை அதனுடைய அர்த்தங்களுடன் தேவரிடத்திலிருந்து கேட்டு இதை எல்லோருக்கும் சென்று சேர்ப்பேன், எல்லோரும் இந்த பெரிய ஒரு பாக்கியத்தை பெரும்படி நான் செய்வேன் என்று உய்யக்கொண்டார் அந்த இடத்துல சூளுரைத்தார், சபதம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய கருணையை கொண்டவர் உய்யக்கொண்டார். அதனாலதான் அவருக்கு திருநாமே உய்யக்கொண்டார் என்று ஏற்பட்டது. மற்றவர்களுடைய உஜீவனத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், மற்றவர்களை உஜீவிக்க பிறந்தவர் உய்யக்கொண்டார் என்று அவருக்கு ஒரு திருநாமம் அப்பொழுதுதான் ஏற்பட்டது. அவருக்கு இயற்கையான திருநாமம் புண்டரீகாக்ஷர் என்று. அவருடைய வாழ் திருநாமத்தை இப்போ அனுபவிக்கலாம். வாழவெய்யோந்தனை வென்ற வடிவழகன் வாழியே. வாழவெய்யோன், அதாவது இந்த இடத்துல வாழவெய்யோன் என்பது வாழவெய்யோன், பாலவெய்யோன்னா இளம் சூரியன் என்பது பாவம் பாவம் மாறி வரும், அது பாலவெய்யோன் என்பது வாழவெய்யோன் என்று வந்திருக்க வேண்டும் என்று இங்க நமக்கு தெரிகிறது. அடியனுக்கும் இந்த வாக்கியத்துக்கு ரொம்ப தெளிவா அர்த்தம் புரியல. அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தபோது ஒரு சுவாமி இடத்துல கேட்டேன், அவர் ஸ்ரீரங்கத்துல விஷ்ணு சித்தன் சுவாமின்னு திருவள்ளரை அம்மாள் வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி இடத்துல கேட்டு அவர் சொன்னார், பாலவியோன் என்று இருப்பதுதான் பாலவியோனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கு. பாலவியோனா இளம் சூரியன், அந்த இளம் சூரியன் எவ்வளவு சிறந்த நிறத்துடன் பிரகாசத்துடன் இருப்பாரோ அந்த பிரகாசத்தை வென்ற வடிவழகன் வாழியே, அதன் அந்த பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசத்தை அந்த அழகை உடைய புண்டரீகாக்ஷர் வாழ்க என்று இந்த வரிக்கு அர்த்தம். மால் மணக்கால் நம்பி தொழும் மலர் பதத்தோன் வாழியே. மால் மணக்கால் நம்பி, மால்னா அன்புன்னு அர்த்தம், அன்பு கொண்ட, அதாவது புண்டரீகாக்ஷர் உய்யக்கொண்டாரிடத்திலே அன்பு கொண்ட மணக்கால் நம்பி. அந்த மணக்கால் நம்பி என்கிற ஆச்சாரியர் உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர். அவர் இந்த உய்யக்கொண்டாருடைய திருவடிகளை நன்றாக தொழுகிறார். அப்படிப்பட்ட மலர் பதத்தை உடையவரான உய்யக்கொண்டார் வாழியே என்று இந்த வரிக்கு அர்த்தம். சீலமிகு நாதமுனி சீர் உரைப்போன் வாழியே. இதுல முந்தின வரையில மணக்கால் நம்பியுடைய சம்பந்தத்தை சொல்லி உய்யக்கொண்டாருடைய பெருமையை கொண்டாடுகிறார். இது பல பேருடைய வாழி திருநாமத்தில் இருக்காது. அவருடைய ஆச்சாரியரை சொல்லி அப்படிப்பட்ட ஆச்சாரியருக்கு இவர் சிஷ்யர் என்று சொல்லி கொண்டாட்டம் இருக்கும். சிஷ்யருடைய திருநாமத்தை சொல்லி இவருடைய ஆச்சாரியன் என்று சொல்லி கொண்டாட்டம் இருப்பது ரொம்ப சிலருக்கு தான் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்யோன்ய பாவம் உய்யக்கொண்டாருக்கும் மணக்கால் நம்பிக்கும் இருந்ததுனால அந்த ஒரு அனுபவம் இங்க பார்க்கிறோம். சீலமிகு நாதமுனி சீருரைப்போன் வாழியே. மிகச்சிறந்த சீலகுணம், சீலம்னாலே குணம்னு அர்த்தம், இல்லை சீலகுணம்னா எளிமை என்கிற குணம். அப்படி இந்த குணங்கள் எல்லாம் பொருந்தியவரான நாதமுனிகள் அவருடைய சீர் வந்து அவருடைய பெருமையை உரைப்போன், நன்றாக உரைப்பவன் இந்த உய்யக்கொண்டார் அவர் வாழ்க. சித்திரையில் கார்த்திகை நாள் சிறக்க வந்தோன் வாழியே. சித்திரை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தவர், அந்த நாளே சிறக்கும்படிக்கு வந்து இவர் அவதரித்தார். இவர் வந்து அவதரித்ததுனால அந்த நாளுக்கு பெருமை. அப்படிப்பட்டவர் வாழியே. நாளிரண்டும் ஐயைந்தும் நமக்குறைத்தான் வாழியே. இந்த வரியும் அதுக்கு அடுத்த வரியும் தொடர்புடையது. அடுத்த வரி நாளெட்டின் உட்பொருளை நடத்தினான் வாழியே. இது மூணுமே தொடர்புடையது. நாளிரண்டு என்பது அஷ்டாட்சர மந்திரம். நாளிரண்டுன்னு எட்டு சொற்கள் கொண்டது அஷ்டாட்சரம், எட்டு அக்ஷரங்கள் கொண்டது திருவஷ்டாட்சர மகாமந்திரம், அதுதான் நாராயண மந்திரம். அதை நமக்கு உரைத்தான் வாழியே, அதை நமக்கு எடுத்து உரைத்தவர், அதனுடைய அர்த்தங்களை நமக்கு தெளிவுபடுத்தியவர். ஐயைந்து என்பது துவய மகாமந்திரம். அந்த துவய மகாமந்திரத்திலே இரண்டு வரிகள் இருக்கு, இரண்டு பகுதிகள் இருக்கு, அதிலே மொத்தமாக 25
அக்ஷரங்கள் இருக்கு, 25 எழுத்துக்கள் இருக்கு. அப்படி அந்த திருமந்திரத்தையும் துவயத்தையும் நமக்கு எடுத்து உரைத்தவர் உய்யக்கொண்டார், அவர் வாழ்க என்று இந்த வரியில சொல்றார். அடுத்த வரி, நாலெட்டின் உட்பொருளை நடத்தினான் வாழியே. நாலெட்டுன்னா சரம ஸ்லோகம் 32 எழுத்து, அது கீதா சரம ஸ்லோகம். எம்பெருமான் சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக என்று சொன்ன வாக்கியம், அதிலே 32 எழுத்து இருக்கு. ஆக இந்த திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் இது மூன்றும் சேர்ந்து ரகசிய திரயம் என்று நம்முடைய பெரியோர்களாலே கொண்டாடப்படுகிறது. இது நமக்கு பஞ்சசம்ஸ்கார காலத்திலே ஆச்சாரியன் இதைத்தான் நமக்கு உபதேசிக்கிறார். அதை நன்றாக வெளியிட்டவர், அதனுடைய அர்த்தங்களை நன்றாக இந்த உலகத்திலே காட்டியவர் உய்யக்கொண்டார், அவர் வாழ்க என்று இந்த ரெண்டு வரியில பார்க்கிறோம். மால் அரங்க மணவாளர் வளமுறை போன் வாழியே. மால் அரங்க மணவாளர், திருமால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவரேதான் திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய மணவாளர். மணவாளர்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். அவருக்கே எம்பெருமானுக்கே அழகிய மணவாளன் என்று திருநாமம். பெரிய பெருமாள், நம்பெருமாள் என்றெல்லாம் நாம் கொண்டாடுறோம். அந்த எம்பெருமானுடைய பெருமையை நன்றாக உரைக்கக்கூடியவர் உய்யக்கொண்டார், அவர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. வையம் உய்யக்கொண்டவர் தாழ் வையகத்தில் வாழியே. இந்த உலகமே உஜீவிக்கும்படிக்கு செய்தவர் இந்த உய்யக்கொண்டார். இவருடைய திருவடிகள் இந்த வையகத்திலே, இந்த உலகத்திலே நன்றாக வாழ வேண்டும் என்று உய்யக்கொண்டாருடைய வாழ்த்திருநாமம். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org. KOYIL.org